வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடி அகாடமி வரப்போகும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தேர்வு நூற்றி எழுபத்தி மூணு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா புது படி நம்ம பார்க்குற எழுபதாவது டாபிக் இது நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த டாபிக் ரொம்ப பெருசு இந்த டாபிக் சம்மந்தமாக என்னென்ன பாடங்களை படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸு பாடம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது பட் இந்த மூன்று பாடங்களையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட முடியாது ஆகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கேள்விகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸு பாடம் ஏழு அதுலேயும் டாபிக்ஸு அதாவது சாப்டர்ஸ் ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து ஏழு புள்ளி ஆறு வரைக்கும் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் குரூப் டூ ப்ளேலிஸ்ட் நான் ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த ப்ளேலிஸ்ட் கொடுக்குற போய் நாங்கள் போட்டிருக்கிற அத்தனை டெஸ்ட்டுகளையும் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆக்சுவலாக எங்களோடய ஸ்டைல் என்னென்னா நாங்கள் ஒரு டாப்பிக்கை தொட்டோம்னா அதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக கேள்வி பதில்களாக தொகுத்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டோட இறுதியிலேயும் அடுத்த டெஸ்ட்டோட மெட்டீரியலை இலவசமாக கொடுத்துருவோம் அதை நீங்கள் படிச்சுட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளை அட்டன் பண்ணிகிட்டே வரலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு டெஸ்ட்டுகள் அந்த மாதிரி வந்துருக்குது சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது ஃப்ரீயாக பப்ளிக் மோட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூவஸாக எஃபர்ட் போடுங்க இன்றைக்கி எஃபர்ட் போட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம் டெஃபனட்டாக ஒரு அரசாங்க அதிகாரியாக உங்களால் மாற முடியும் நான் சொன்ன பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு டெஸ்ட்டுகள் இருக்கும் அப்புறம் அதுக்கு தேவைப்படுற அதற்கு துணை புரியும் வீடியோக்களும் இருக்கும் இப்போ ஒரு நூற்றி இருபது வீடியோக்கள் இருக்கும் இப்போ இந்த நூற்றி இருபது வீடியோக்கொள்ளில் உங்களால் கரெக்டாக சில டாபிக்ஸை சர்ச் பண்ணி படிக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் லிஸ்ட் போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதாவது இப்போ பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களையும் ஒரே பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் ஒரே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இது மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் தனித்தனி ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் சரி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அதில் முதல் கேள்வி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதன் மூலம் குறிப்பிடப்படுகிறது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதன் மூலம் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியின் மூலம் குறிப்பிடப்படுகிறது ஜிடிபினா என்ன கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிடிபினா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண குறிப்பது எது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை குறிப்பது எது அப்படின்னு கேட்பாங்க அதற்கான விடையும் ஜிடிபி தான் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒரு நாடு பொருளாதார ரீதியில் வளர்ந்துள்ளதா என்பது பின்வரும் எதன் மூலம் அளவிடப்படுகிறது ஒரு நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளதா என்பது பின்வரும் எதன் மூலம் அளவிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் மக்களின் நலவாழ்வு ஆகவே இந்த கேள்விக்கான விடை இவை அனைத்தும் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஜிடிபி ஜிடிபி ஜிஎன்பி இதுக்கு நடுவில் உள்ள தொடர்புகள் எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் ஒன்ல எக்கனாமிக்ஸ் பாடம் ஒன்ல இருக்குது அதை ஃபியூச்சர் நம்ம கவர் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தர அளவீடுகள் வாழ்க்கை தர அளவீடுகள் பின்வரும் எதை பொறுத்தது மனிதவள மேம்பாட்டு குறியீடை பொறுத்தது வாழ்க்கை தர குறியீடு பி பொறுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச்ஐ இது எல்லாத்தையுமே பொறுத்தது ஆகவே இந்த கேள்விக்கும் இவை அனைத்தும் என்பது விடை அடுத்த கேள்வி மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டதுங்கன்னா கேள்வி அதை உருவாக்கினது யார்னா பூட்டான் நாட்டின் நான்காவது மன்னர் அவர் யார் அவர் தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கினார் அவர் யார் அவர் ஜிக்மே சிங் வாங் சுக் என்பவர் அவர்தான் பூட்டான் நாட்டின் நான்காவது மன்னர் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது நிலைத்த முன்னேற்றத்தை உள்ளடக்கியதா மக்களாட்சியை உள்ளடக்கியதா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உள்ளடக்கியதா கலாச்சார மேம்பாட்டை உள்ளடக்கியதா சிறந்த நிர்வாகத்தை உள்ளடக்கியதா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது இந்த அஞ்சு பாயிண்ட்ஸில் எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது விடை பாருங்கள் ஆப்ஷன் டி மக்களாட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மனராட்சியாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிறைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் இந்த நான்கும் ஒரு நாட்டின் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறத உறுதிப்படுத்துது நண்பர்களே இந்த தேர்வுகளை நீங்கள் பார்க்குற கேள்விகளை எழுதிப்படுகிறதான் நான் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத நேரம் இல்லை இந்த டெஸ்ட் பிடிஎஃப்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க இந்த டெஸ்ட் பிடிஎஃபில் நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டுருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐடி பிடிஎஃப் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த கேள்விகள் அனைத்துமே எப்பொழுதுமே பப்ளிக் மூலம் தான் இருக்கும் நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா எந்த விதமான கட்டணமும் இல்லை ஆனால் இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எங்கள்கிட்டேருந்து பெறணும் அப்படின்னா அதுக்கு கட்டணம் உண்டு அதை எதிர்பார்த்து எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் பின்வரும் எவை தொழில்மயமான மற்றும் வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும் தொழில்மயமான மற்றும் வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிப்பது வளர்ந்த பொருளாதார நாடுகள் வளர்ந்த பொருளாதார நாடுகள் தான் தொழில்மயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த நாட்டின் எல்லா வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தும் அது மனித வளமோ இல்லை கனிம வளமோ இல்லை கரிம வளமோ எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தும் வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ கனடா இங்கிலாந்து பிரான்சு ஜப்பான் இந்த வரிசையில் சீனா ஒரு முக்கிய எடுத்து வகிக்குது அடுத்த கேள்விக்கு போகலாம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளின் பண்புகள் எவை வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளின் பண்புகள் எவை தன் வளங்களான நிலம் சுரங்கங்கள் உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்துதல் இது வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளின் பண்பா ரெண்டாவது பாயிண்ட் தன் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமை இது வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடுகளின் பொருளாதார பண்பா அடுத்தது அதிக தலா வருமானம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளின் பண்பா இது இல்லையா இது பண்பா இல்லையா நான்காவது பாயிண்ட் குறைந்த தலா வருமானம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு பண்புகளில் எவையெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளின் பண்புகள் விடை சொல்லுவா விடை ஆப்ஷன் டி பாருங்க ரெண்டும் நான்கும் மட்டும் விடை என்ன ஆப்ஷன் டி ரெண்டும் நான்கும் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளின் பண்புகள் தன் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமை அப்புறம் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு குறைந்த தலா வருமானம் இருக்கும் மொத்த நாட்டு வருமானத்தை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது கேபிட்டா அப்படிங்கிற அந்த தலா வருமானம் என்பது இப்போ இந்த வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் இந்தோனேஷியா இதெல்லாம் இப்போ நம்மளும் வேகமாக வளரும் நாடு தான் சரிங்களா முன்னேற்றமடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம் ஓகேவா வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நாடுகளை முன்னேற்றமடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம் அடுத்த கேள்வி ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் ஐஎம்எஃப் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையின்படி உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன இந்தியா வகிக்கும் இடம் ஏழாம் இடம் ஐஎம்எஃப் இன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையின்படி தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறிக் கொண்டிருக்கும் நாடுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு பெர்சென்ட் ஓகேவா ஏழாம் இடம் வெல் ஏழு பெர்சென்ட் அடுத்த கேள்வி பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் எவை பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் எவை பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று இதுதான் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் உயர்ந்த உயர்ந்த வருமானம் இருக்கும் அப்புறம் தனிநபர் வருமானம் இருக்கும் உயர்ந்த வாழ்க்கை தரம் இருக்கும் முழு வேலை வாய்ப்பு இருக்கும் முழு வேலை வாய்ப்பு இருக்கும் தொழிற்துறையின் ஆதிக்கம் இருக்கும் விட என்ன தொழிற்துறையின் ஆதிக்கம் இருக்கும் புரியுதுங்களா நான் மொத்தமாக கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் நான் மேலே சொன்ன அந்த மூணு பாயிண்ட்டு அப்புறம் முழு வேலைவாய்ப்பு தொழிற்துறையின் ஆதிக்கம் உயர் தொழில்நுட்பம் தொழிற்செறிவு அதிக நுகர்ச்சி நிலை அதிக நகர்மயமாதல் சீரிய பொருளாதார வளர்ச்சி சமுதாய சமத்துவம் பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி இதெல்லாம் வளர்ந்த பொருளாதார நாடுகளின் பண்புகள் அடுத்த கேள்வி ஐஎம்எஃப் இன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையின்படி பின்வரும் எது சரி இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் உள்ளது இது சரியா தவறா நம்பர் டூ இந்தியாவானது வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருக்கிறது இது சரியா தவறா நம்பர் த்ரீ இந்திய பொருளாதாரம் பின்தங்கி இருப்பதற்கான அறிகுறிகளும் காணப்படுகின்றன இது சரியா தவறா ஐ எம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையின்படி மூன்று விஷயங்கள்ல எதெல்லாம் சரி அனைத்தும் சரி மூன்றுமே சரி இந்திய பொருளாதாரத்தின் பலமாக கருதப்படுபவை எவை இந்திய பொருளாதாரத்தின் பலமாக கருதப்படுபவை எவை கலப்பு பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரத்தின் பலமா இல்லையா பொருளாதாரத்தில் வேளாண்மையின் முக்கிய பங்கு என்பது இந்திய பொருளாதாரத்தின் பலமா இல்லையா அதிக மக்கள் தொகை என்பது இந்திய பொருளாதாரத்தின் பலமா இல்லையா பழமையான தொழில்நுட்பம் என்பது இந்திய பொருளாதாரத்தின் பலமா இல்லையா வேகமாக வளரும் பணிகள் துறை அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தின் பலமாக கருதப்படுதுதா இல்லையா இந்த அஞ்சுல எதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தின் பலமாக கருதப்படுது ஒன்று இரண்டு மற்றும் ஐந்து அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீலிருக்கு அதிக மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம் நம்ம பழமையான தொழில்நுட்பம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுவும் இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம் இப்போ இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்னென்ன வலிமைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுதுங்க அதனால் அதுக்கு பேர் கலப்பு பொருளாதாரம்னு பேர் அப்புறம் இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்து வரும் சந்தை வளர்ந்து வரும் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் வேகமாக வளரும் பணிகள் துறை பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அது என்ன பேரளவு பெயரளவு இல்லை பேரளவுனா பெரிய அளவு பெரிய அளவு உள்நாட்டு நுகர்ச்சி உள்நாட்டில் தயாராகும் பொருட்களை உள்நாட்டிலேயே பெரும்பாலானோர் வாங்குகின்றோம் அதுதான் பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்புறம் நகர்ப்பகுதிகளில் விரைவான வளர்ச்சி நிலையான பேரளவு இதுவும் பெரிய அளவு பொருளாதாரம் அப்புறம் மக்கள் தொகை பகுப்பு மக்கள் தொகை மட்டுந்தான் அது பலவீனம் மக்கள் தொகை பகுப்பு இங்கே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவில் அது வந்து இந்திய பொருளாதாரத்தின் ஒரு பலமான விஷயந்தான் அதே போல் இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதிக மக்கள் தொகை ஒரு பலவீனம் ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை இங்கே சமூகத்தில் எந்த விதமான சமத்துவமும் இல்லை இல்லையா ஏற்றத்தாழ்வு இருக்குது வறுமை இருக்குது அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு இருக்குது அதனால சாமானியர்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகாத வண்ணம் தான் இந்திய பொருளாதாரம் இருக்குது உள்கட்டமைப்பு பலவீனம் வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை சரிங்களா இங்கே வளர்ச்சி இருக்குது ஆனால் அது வேலைவாய்ப்பையை உருவாக்க மாட்டேங்குது அதனால் வேலை வா வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை பழமையான தொழில்நுட்பம் இதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்கள் அடுத்த கேள்விக்கான ஏற்கனவே சொல்லிட்டேன் கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன கலப்பு பொருளாதாரம் என்பது பொதுத்துறையும் பணிகள் துறையும் கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் எவற்றால் நிர்வகிக்கப்படுகின்றன மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் எடுத்துக்காட்டா பிஹெஜிஎல் சொல்லலாம் அது பொதுத்துறைகள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றதற்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க என்னன்னா நம்ம பொருளாதாரத்தை தாராளமயமாக்கணும் அதுதான் தனியார் துறையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அடுத்த கேள்விக்கு போகலாம் இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையை சார்ந்திருப்பவங்க அறுபது சதவீதம் பேர் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையிலிருந்து கிடைப்பது எவ்வளவு எத்தனை பங்களிப்பு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு ஜிடிபியில் வேளாண் வேளாண்மையின் பங்களிப்பு பதினேழு சதவீதம் இந்தியாவானது வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி அடைந்துள்ளதற்கு காரணம் என்ன வேளாண்மையில் தன்னிறைவு மட்டுமல்ல உபரி உற்பத்தியும் அடைந்திருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன பசுமை புரட்சி ஒரு முக்கியமான காரணம் பசுமை மாறா புரட்சி முக்கியமான காரணம் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மிக முக்கியமான காரணம் ஆகவே இவை அனைத்தும் என்பது சரியான விடை ஜி இருபதில் உள்ள உலக நாடுகளில் சேராதது ஜி அந்த நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் சேராதது இஸ்ரேல் ஜி நாடுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ ரஷ்யா அதான் உருஷியா ரஷ்யா சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா தென்கொரியா துருக்கி இங்கிலாந்து அமெரிக்கா அப்புறம் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து உட்பட யுனைடெட் கிங்டம் ஓகேவா ஜி எட்டு நாடுகளில் நம்ம இருக்கோமா ஜி இருபதுல இந்தியா இருக்கோம் ஜி எட்டில் நம்ம இருக்கோமா ஜி எட்டில் நம்ம இல்லை சார்க்கில் இருக்கோமா எஸ் சார்க்கில் நம்ம இருக்கோம் இந்தியா இருக்கு அடுத்த கேள்வி வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது எஃப்டிஐ என்று குறிப்பிடப்படுகிறது எஃப்டிஐ அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் எஃப்ஐஐ என்று குறிப்பிடப்படுகிறது ஒருவேளை அதெல்லாம் கேள்வியாக கேட்டாங்கன்னா நம்ம டெஸ்ட் எதுவுமே ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் துவக்கப்படுற தேர்வுகள் அதனால் எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகிடும் நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக இருப்பதன் காரணம் என்ன நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக இருப்பதற்கான காரணம் என்ன நம்ம சந்தையில் குறைந்த முதலீடே போதும் குறைவான இடர்பாட்டு காரணிகள் தான் இருக்கு அதிகமான வளர்ச்சி சாத்தியங்கள் இருக்கு ஆகவே நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக இருப்பதற்கான காரணம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அடுத்த கேள்விக்கு போனால் உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் மிக முக்கியமான கேள்வி உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன வாங்கும் சக்தியின் அடிப்படையில் இந்தியா வகிக்கும் இடம் மூன்றாம் இடம் ஜி இருபது நாடுகளில் இந்தியா இடம்பெற காரணம் என்ன ஜி இருபது நாடுகளில் இந்தியா இடம்பெற காரணம் இந்தியாவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி நடைபெறுகிறது இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதத்தை நாம் பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது எந்த அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இப்போ உள்ள ஸ்ட்ராட்டஸிக்ஸ் எடுத்து பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கை அளிப்பது எந்த துறை இதுவும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கை அளிக்கும் துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிகள் துறை ஆப்ஷன் சி பணிகள் துறை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிக்கையின்படி இணையதள சேவையை அதிக அளவு பயன்படுத்தும் பயனாளர்களை கொண்டுள்ள நாடுகளின் வரிசையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன இந்தியா வகிக்கும் இடம் இரண்டாம் இடம் முதலிடம் சீனா சீனாவில் இன்டர்நெட்டை இன்டர்நெட் சேவைகளை பயன்படுத்துவோர் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் இந்தியாவில் நானூற்றி அறுபத்தி புள்ளி ஒரு பில்லியன் பயனாளர்கள் இன்டர்நெட் சேவைகளை பயன்படுத்துகிறோம் நமக்கு அப்புறம் தான் அமெரிக்காவே வருது இருபத்தி ஆறாவது கேள்வி நகரமயமாதலை விரைவுபடுத்தும் காரணி எது இதெல்லாம் நகரமயமாதலை விரைவுபடுத்தும் காரணிகள் மேம்பட்ட போக்குவரத்து மற்றும் தொடர்புகள் கல்வி சுகாதார வசதிகள் இதெல்லாம் நகரமயமாதலை விரைவுபடுத்தும் காரணிகள் ஆகவே இந்த கேள்விக்கான விடை இவை அனைத்தும் என்பது சரியான விடை நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்பாங்க நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று அழைக்கப்படுது நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு ஒரு கேள்வியா கேட்பாங்க என்ன விடை நிலைத்த உறுதிவாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் இருபத்தி ஏழாவது கேள்விக்கு போலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எட்டு பர்சன்ட் என நிர்ணயிக்கப்பட்டது அவ்வாண்டில் பெறப்பட்ட உண்மையான வளர்ச்சி எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கான ஜிடிபியின் வளர்ச்சி விகிதம் டார்கெட் என்ன செட் பண்ணப்பட்டுச்சுன்னா எயிட் பெர்சன்ட் பெறப்பட்ட உண்மையான வளர்ச்சி எவ்வளவு கிட்டத்தட்ட எயிட் பர்சன்ட் நம்ம பெற்றோம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் எந்த விகிதத்தில் அதிகரிக்கிறது இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன்று புள்ளி ஏழு என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல ஆஸ்திரேலியா இந்தியாவில் அதிக அளவு வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் மக்கள் வந்து பத்து பர்சன்ட் தான் அவங்கள்ட்ட தான் செல்வம் போய் மேலும் மேலும் சேருது மீதி உள்ள தொண்ணூறு சதவீத மக்களின் பொருளாதாரத்தை இது பாதிக்குது பணப்புழக்கம் அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது அடுத்த கேள்வி பின்வரானவற்றுள் இந்திய பொருளாதாரத்தின் பண்பு எது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பின்வருவனவற்றுள் இந்திய பொருளாதாரத்தின் பண்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வந்தாலும் அது எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்குறது இல்லை அதனால அதுக்கு பேரு வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சின்னு பேரு வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிக்கும் பிரிவு எது புக் பேக் கொஷனாகவும் இது இருக்குது பேர் என்னன்னா மக்கள் தொகையல் விடை என்ன மக்கள் தொகையியல் இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளில் சேராதது எது இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளில் சேராதது எது சேராதது மகிழ்ச்சி குறியீடு இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த கேள்வி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் மக்கள் தொகை அளவு வளர்ச்சி வீதம் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் மக்கள் தொகை அடர்த்தி பாலின விகிதம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எழுத்தறிவு விகிதம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்திய மக்கள் தொகை என்னவாக இருந்தது இந்திய மக்கள் தொகை அப்போது என்னவாக இருந்தது இருபத்தி மூணு புள்ளி எட்டு நான்கு கோடியாக இருந்தது இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பின்வரும் எந்த இரு பத்தாண்டுகளுக்கு இடையே சராசரி ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சியானது மைனஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சென்ட் இருந்தது இதுதான் எதிர்மறையா வளர்ந்துச்சுங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு அப்புறமும் மக்கள் தொகை வந்து பாசிட்டிவ் சைடில் தான் வளரும் இல்லையா ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பத்தாண்டுகள் தான் அது நெகட்டிவ் சைடுக்கு போணுச்சு எதிர்மறையாக வளர்ந்துச்சு அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இதுவே குறைந்த சரா குறைந்த சராசரி ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது சம்மந்தமாக கேள்விகள் பின்னாடி வருது அப்போது உங்களுக்கு அது கிளியராக புரியும் அதே போல் எப்படி இது வந்து எதிர் திசையில் அதாவது நேர் மாறாக இது வந்து வளர்ந்துச்சோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சண்ட்டாக இது வளர்ந்துச்சு இது வரைக்கும் மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்திலேயே இதுதான் அதிகம் எந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அந்த பத்தாண்டுகளில் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு கோடி ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்றுக்கு இடைப்பட்ட பத்தாண்டுகளில் சராசரி ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சி வீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதம் விடை என்ன ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதம் கடந்த நூறு ஆண்டுகளில் இந்திய மக்கள் தொகை எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது மிக முக்கியமான கேள்வி கடந்த நூறு ஆண்டுகளில் இந்திய மக்கள் தொகை எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது இன்னொரு கேள்வி கேட்பாங்க அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கேட்பாங்க சீனா ஃபர்ஸ்டு இந்தியா ரெண்டாவது சீக்கிரமாக நம்ம சீனாவை ஓவர் டேக் பண்ணுவோம் அடுத்த கேள்விக்கு போகலாம் பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது உலகின் புவிப்பரப்பில் இந்தியா ரெண்டு புள்ளி நான்கு சதவீத பரப்பை கொண்டுள்ளது இது சரியா தவறா இந்த கூற்று சரிங்க உலக வருவாயில் இந்தியா ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் வருவாயை பெற்றுள்ளது இதுவும் மிகச்சரி உலக மக்கள் தொகையில் இந்தியா பதினாறு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொண்டுள்ளது இது சரியா தவறா பாத்தீங்கன்னா இது தவறானது பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை பெற்றுள்ளது உலக புவி பரப்பில் இந்தியாவின் பங்களிப்பு இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உலக புவி இந்தியா எத்தனை சதவீத பரப்பை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டு உலக மக்கள் தொகையில் டேஷில் ஒருவர் இந்தியர் ஆவார் உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒருவர் இந்தியர் நாற்பதாவது கேள்வி உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகை மக்கள் தொகையில் மூன்றாம் இடம் பிடிக்கும் எந்த நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகம் மக்கள் தொகையில மூன்றாம் இடம் வகிக்கும் நாடு வந்து அமெரிக்கா அமெரிக்காவோட மக்கள் தொகை என்னவோ அது ஈக்குவலா நம்ம நாட்டில் ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டோட மக்கள் தொகை மட்டும் போதும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்தின் ரெண்டு மாநிலங்களின் மக்கள் தொகையை ஒன்னா சேர்த்தா அமெரிக்காவை விட அதிகம் நாற்பத்தி ஓராவது கேள்வி காலரா பிளேக் இன்ஃபுளுசா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்த காலகட்டம் எது ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா எந்த வருடங்களது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை காலரா பிளேக் இன்ஃப்ளூயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சது என்ன விகிதத்தில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் மைனஸ் மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எதிர்மறையா குறைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒன்னுக்கு அப்புறம் வளர்ந்துச்சு இல்லையா அதுதான் பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பெரும் பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் ஒன்று புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜில் ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்தாக குறைந்ததால் சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு எது மக்கள் தொகையை பொறுத்தவரை சிறு பிளவு ஆண்டுன்னு ஏன் சொல்றோம் மக்கள் தொகை பெருக்க வீதமானது ஒன்று புள்ளி புள்ளி மூணு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு அவ்வாறு குறைந்த சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை உயர்வு வீதம் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறை பெற்றதால் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறை பெற்றதால்

ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது இது எதை குறிக்கிறது இதே கேள்வி கேட்பாங்க மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது சரியான என்ன மாறுதலை குறிக்கிறது அடுத்த கேள்வி குழந்தைகளின் பிறப்பு விகிதம் என்பது டேஷ் மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறிப்பது தான் கச்சா பிறப்பு விகிதம் என்னது பேரு அதுக்கு பேரு கச்சா பிறப்பு விகிதம் வெறும் பிறப்பு விகிதம்னு சொல்லலாம் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் என்பது ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது இறப்பு விகிதமும் அதே தான் ஆயிரம் மக்கள் தொகைக்கு எத்தனை பேர் இறக்கிறார்களோ அதுதான் கச்சா இறப்பு விகிதம் அப்படி இல்லைன்னா சிம்பிளா இறப்பு விகிதம் அடுத்த கேள்விக்கு போலாம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் முறையே என்னென்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் என்னவாக இருந்தது என்னவாக இருந்தது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட்டு பிறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று இறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறப்பு விகிதம் பாருங்கள் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அதே மாதிரி இறப்பு விகிதம் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு பர்சன்ட்டு அப்புறம் பிறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு பர்சன்ட்டு இறப்பு விகிதம் எட்டு புள்ளி நான்கு பர்சன்ட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திரமடைந்த காலத்து கம்பேர் பண்ணும் பொழுது இப்பொழுது இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு பிறப்பு விகிதத்தில் அவ்வளோவா பெரிய மாற்றம்லாம் எதுவும் இல்லை இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஸோ இறப்பு விகிதம் குறைஞ்ச அளவுக்கு பிறப்பு விகிதம் குறையலை இப்போ இறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சதுனால மக்கள் தொகை பெருக்கத்தில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷன்லாம் இல்லை ஒரு பெரிய மாற்றம்லாம் எதுவும் நடக்கல

ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த அளவு பிறப்பு விகிதத்தை பதினாலு புள்ளி ஏழுங்க கொண்டுள்ள மாநிலம் எது மிக குறைந்த அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா எவ்வளோ பதினாலு புள்ளி ஏழு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிக அதிக அளவு மற்றும் மிக குறைந்த அளவு இறப்பு விகிதங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் முறையே எவை மிக அதிக அளவு இறப்பு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் ஒரிசா ஒரிசாவோட இறப்பு விகிதம் ஒன்பது புள்ளி ரெண்டு அதே மாதிரி குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் மேற்கு வங்கம் இறப்பு விகிதம் ஆறு புள்ளி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் எது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் பீகார் அதே மாதிரி அதிக பிறப்பு விகிதத்தை கொண்டது இங்க பாருங்க அதிக அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டது உத்தரப்பிரதேசம் புரியுதுங்களா அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டது உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் பீகார் பிமாறு மாநிலங்கள் எனப்படுபவை கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பாருங்க பிமாறு மாநிலங்கள் எனப்படுபவை அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலங்கள் பீகார் அது பிஐ மத்திய பிரதேசம் எம்ஏ அப்படின்னு குறிக்கப்படுது ராஜஸ்தான் ஆர் உத்தரப்பிரதேசம் யூ பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆகிய நான்கு மாநிலங்கள் தான் பிமாறு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலங்கள் அடுத்த கேள்வி பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது நம்பர் ஒன் மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது இது சரியா தவறா மிகச்சரி மக்கள் தொகை அடர்த்தி என்பது நிலம் மற்றும் மனிதனின் விகித அளவை குறிக்கிறது இது சரியா தவறா மிகச்சரி மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை குறைக்கின்றது இது சரியா தவறா தவறானது அடர்த்தியை அதிகரிக்கிறது என்பதுதான் சரி அடர்த்தியை அதிகரிக்கிறது அப்போ நண்பர்களே ஒன்றும் இரண்டும் மட்டும்தான் சரி ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அப்புறம் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி மக்கள் தொகை அடர்த்தி அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை அந்த பகுதியின் நிலப்பரப்பு மொத்த மக்கள் தொகை அந்த பகுதியின் நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நூற்றி பதினேழு தான் சுதந்திர பணித காலத்தில் மக்கள் தொகை அடர்த்தி நூற்றி பதினேழு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுல முன்னூற்றி இருபத்தி ஐந்து இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படும் மாநிலங்களில் சேராதது எது இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படும் மாநிலங்களில் சேராதது எது சேராதது ராஜஸ்தான் மற்றும் நாகாலாந்து கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன் இல்லை இந்த கேள்வி மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படும் மாநிலங்கள் கேரளா மேற்கு வங்கம் பீகார் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு என்ற மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ள மாநிலம் எது ஆயிரத்தி நூத்தி ரெண்டு என்ற மிக மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ள மாநிலம் பீகார் ஆப்ஷன் பி பீகார் இரண்டாவது மேற்கு வங்கம் எண்ணூத்தி எண்பது என்ன எண்ணூத்தி எண்பது மேற்கு வங்கத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்பாங்க எட்நூத்தி எண்பது அடுத்த கேள்விக்கு போலாம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினேழு நபர்கள் என்ற அளவில் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ள மாநிலம் இது பீகார் மிக அதிகம் பீகார் மிக அதிகம் அதுதான் நம்பர் ஒன் மக்கள் தொகை அடர்த்தியில் நம்பர் ஒன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினேழு நபர்கள் என்ற அளவில் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பாலின விகிதம் என்பது எத்தனை ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது பாலின விகிதமும் ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறைக்கிறது குறிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன இந்தியாவின் பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் என்னன்னு கேட்பாங்க இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் தான் இருக்காங்க அதுதான் பாலின விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெட்டராக இருந்துருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றுல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்னு கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல நிலைமை தான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி படி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு என்ற மிக குறைந்த பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது ஆயிரம் ஆண்களுக்கு வெறும் எட்நூத்தி எழுபத்தி ஏழு பெண்கள் தான் அப்படிங்கிற மிக குறைந்த பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது பார்த்தீங்கன்னா ஹரியானா ஆப்ஷன் சி ஹரியானா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பெண்கள் என்ற மிக அதிகமான பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது அது கேரளா விட என்ன கேரளா அடுத்த கேள்வி பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது நம்பர் ஒன் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிப்பிடப்படுகிறது இது சரியா தவறா சரி பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவு தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் இதையே தனியே கேள்வியா கேட்கலாம் ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த கேள்வியை வேற எப்படி மாற்றி கேட்கலான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கணும் இந்தியாவில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைந்து வருகிறது இது சரியாக தவறா இல்லைங்க அதிகரிச்சு தான் வருது ஆகவே இது தவறு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்நாள் காலம் குறைவாகவும் மாறாக இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும் பொழுது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது இது சரியாக தவறா இது சரி கேள்வி என்ன தவறானது எது தவறானது ரெண்டு மட்டும் ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதினொன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆண்டு காலங்களில் இந்திய மக்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்ன அப்பொழுது இந்திய மக்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மிங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே அடுத்த கேள்வி பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்திய மக்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஆகும் இது சரியா தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரிதாங்க தவறலாம் இல்லை இப்போ வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலமுங்கிறது அதிகமாகிருது ரெண்டாவது கேள்வி வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்ததற்கு முக்கியமான காரணம் இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்ததே ஆகும் இதுவும் மிகச்சரிங்க இறப்பு விகிதம் குறைஞ்சது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்ததுக்கு காரணம் மூன்றாவது பாயிண்ட்டு மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவே ஆகும் இதுவும் மிகச்சரிதான் அப்போ தவறானது ஏதும் இல்லை விட என்ன தவறானது ஏதும் இல்லை அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் அந்த டேட்டா ஆண்டு வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் என்னென்னு கேட்பாங்க அறுபத்ரெண்டு புள்ளி ஆறு பெண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் என்னென்னு தனியாக கேட்பாங்க அறுபத்தி நான்கு புள்ளி ரெண்டு அப்போது சராசரியாக பார்த்தா அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்தாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றாக இருந்துச்சு சுதந்திர சுதந்திரம் பெறும் பொழுது நமக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றாக இருந்துச்சு அடுத்தது கல்வி அறிவு எழுத்தறிவு பெற்றவர்களின் விகிதத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இந்திய ஆண்களில் எத்தனை பேர் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தனர் சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய ஆண்களில் எத்தனை பேர் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தனர் பார்த்தீங்கன்னா நான்கில் ஒருவர் அதே பெண்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பன்னெண்டில் ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் ஒட்டு மொத்த எழுத்தறிவு விகிதம் என்ன பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் ஒட்டுமொத்த விகிதம் என்ன? புள்ளி சதவீதம் ஆண்கள் ஆண்கள் பெற்றிருந்த எழுத்தறிவு விகிதம் பெண்கள் இது இலங்கையை காட்டிலும் மிக குறைவு வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்ல இலங்கையை காட்டிலும் கூட மிகவும் குறைவு அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கல்வியறிவு பெற்றவர்கள் பதினெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் தான் ஆண்கள் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு பெண்கள் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மொத்தம் எழுபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு இப்போதான் பார்த்தோம் ஆண்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று பெண்கள் அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து அடுத்த கேள்விப்பலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தொண்ணூற்றி நான்கு சதவீத எழுத்தறிவு விகிதத்துடன் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அது விகிதத்துடன் கேரளா கேரளா ஏ ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு கடைசி இடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு வந்து எண்பது புள்ளி ஒரு சதவீதம் எழுத்தறிவு விகிதம் மிசோரம் தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்று புள்ளி மூணு சதவீதம் கோவா அடுத்தது எட்டு ஏழு சதவீதம் ஹிமாச்சல் எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் மகாராஷ்டிரா எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் சிக்கிம் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் அடுத்த கேள்வி தவறான இணை எது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி தவறான இணை நீர்மின் சக்தி உயிரின தொகுதி இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான் காடுகள் வனவிலங்குகள் கடல் வளங்கள் காற்றாலை காற்று மின் உற்பத்தி காற்றாலை மின் உற்பத்தி இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சரிங்களா படிமை எரிபொருட்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் இந்தியா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது விடை ஏழாம் இடம் விடை என்ன ஏழாம் இடம் உலக நிலப்பரப்பில் இந்தியாவின் பங்களிப்பு உலக நிலப்பரப்பில் இந்தியா பெற்றிருக்கும் அந்த பரப்பு ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டு சதவீதம் சொன்னேன் இந்தியா நிலப்பரப்பளவில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதும் பின்வரும் எந்த காரணத்தினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை என்ன விடை அதிக மக்கள் தொகை அதான் பிரச்சனை அதிக மக்கள் தொகை அடுத்த கேள்வி வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது நம்பர் ஒன் இந்தியாவில் அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் அதாவது பத்து ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேலான விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் குறைவான எண்ணிக்கையில் உள்ளனர் இது சரியா தவறா இது மிகச்சரி மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் அதாவது ஒரு ஹெக்டேருக்கும் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக நிலம் வைத்திருப்பவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்றனர் இது சரியா தவறா மிகச்சரி மேற்கண்ட இரு கூற்றுகளும் நிலம் ஒருங்கிணைக்கப்படுதலை காட்டுகிறது இது சரியா தவறான தவறு ஏன் தவறு மேற்கண்ட இந்த ரெண்டு கூற்றுகளும் நிலம் துண்டாடப்படுதலை என்னது நிலம் துண்டாடப்படுதலை குறிக்கிறது அப்போ ஒன்றும் இரண்டும் மட்டும்தான் சரி ஆப்ஷன் பி என்பது மட்டுமே சரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் எத்தனை மில்லியன் ஹெக்டேர் ஆகும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் அறுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மில்லியன் ஹெக்டேர் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகள் வகிக்கும் பங்கு என்ன இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு பர்சன்ட் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகள் வகிக்கும் பங்கு இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு பர்சன்ட் எட்டு புள்ளி மூணு அஞ்சு மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகளாகவும் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் மில்லியன் ஹெக்டேர் ஓரளவு அறந்த காடுகளாகவும் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு நான்கு மில்லியன் ஹெக்டேர் பரந்த வெளி காடுகளாகவும் உள்ளன நமது நாட்டில் ஹேமடைட் இரும்புத்தாதுவின் இருப்பு எவ்வளவு இருக்குங்க பதினாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது மில்லியன் டன் இருக்கு அதே போல மேக்னடைட் இரும்புத்தாதுவின் மொத்த கையிருப்பு இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடை அறுநூற்று பத்தொன்பது மில்லியன் டன் இருக்கு அப்புறம் இந்தியாவில் காணப்படும் முக்கியமான தாதுக்கள் எங்கெங்கெல்லாம் நிறைய இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க அதுல ஒரு கேள்வி இந்தியாவில் ஹெமடைட் தாது அதிகம் கிடைக்கும் மாநிலங்களில் சேராதது எது வந்து கேரளா மற்றும் மேகாலயா அப்ப இந்த கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெமடைட் தாது அதிகம் கிடைக்கும் மாநிலங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்கண்ட் கோவா கர்நாடகா இங்கெல்லாம் ஹேமடைட் தாது அதிகமாக கிடைக்கிறது அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி இந்தியாவில் மேக்னடைட் தாது அதிகமாக கிடைக்கும் பகுதி அது மேக்னடைட் தாது அதிகமாக கிடைக்கும் பகுதி அது அது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரை அங்கே மேக்னடை தாது அதிகமாக கிடைக்குது உலக அளவில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் முதலிடம் சீனா இரண்டாம் இடம் அமெரிக்கா மூன்றாம் இடம் இந்தியா இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக கிடைக்கும் இடங்களில் சேராதது எது சேராததுங்க சேராதது அஸ்ஸாமும் திரிபுராவும் நிலக்கரி அதிகமாக எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் ஆந்திரா பீகார் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா வங்காளத்துலேயும் மேற்கு வங்காளத்துலேயும் ஜார்க்கண்ட்லேயும் அங்கே இருக்கிற நிலக்கரி வயல்கள் இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிது பின்வரும் வாக்கியங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எது என்பது கேள்வி வீடியோ பாஸ்போர்ட் கூட படிச்சு பாருங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ஒடிஷாவின் நியூபடா மற்றும் பர்கர்னா பார்கர் மாவட்டம் ஆந்திராவின் நாராயணப்பேட் மத்தூர் கிருஷ்ணா பகுதி ஆகியவற்றில் பிளாட்டினம் கிடைக்கிறது நான் சொல்லியிருக்கேன் இது தவறு வைரம் கிடைக்கிறது என்பது தான் சரி என்ன கிடைக்குது வைரம் கிடைக்குது அடுத்த கேள்வி கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் பகுதியில் கிடைப்பது எது கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் பகுதியில் கிடைப்பது வைரம் தான் ஆப்ஷன் டி வைரம் அடுத்த கேள்வி மைக்காவை பற்றியது மைக்கா நம்பர் ஒன் வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின்கடத்தி சரியா தவறா மிகச்சரி இந்தியா உலக வியாபாரத்தில் அறுபது சதவீதம் பங்குடன் மைக்காத்தாள் உற்பத்தியில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இது சரியா தவறா தவறு முதலிடம் பிடித்துள்ளது மைக்காத்தாள் உற்பத்தியில் முதலிடம் மைக்கா உற்பத்தியில் முதலிடம் அப்புறம் பெப்படைட் எனப்படும் மைக்கா வகை மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது இது சரியா தவறான்னு பார்த்தா இது மிகச்சரி ஆகவே ஒன்றும் மூன்றும் சரி இன்னொரு கேள்வி கேட்பாங்க இந்தியாவில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் பகுதிகள் எவைன்னு கேட்பாங்க சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் பகுதிகள் அஸ்ஸாம் குஜராத்தின் பல இடங்கள் சரிங்களா இந்த உங்களுக்கு இந்த வளைகுடாலாம் வருமே அதெல்லாம் குஜராத்தின் பல பகுதிகள் அஸ்ஸாமின் பல பகுதிகள் அதெல்லாம் சுத்திகரிக்கப்படாத பெட்ரோலியம் எடுக்கப்படுது அடுத்த கேள்வி யுஎன்இசிஇ யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஈரோப் அறிக்கையின்படி இந்தியா முழுவதிலும் எத்தனை கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன இந்தியா முழுவதும் எத்தனை கேரட் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கேரட் மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டம் ராமல்ல கோட்டா போன்ற இடங்களிலும் கிருஷ்ணா நதியின் படுகைகளிலும் வைரம் கிடைக்கிறது புதுசா ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் ராய்ப்பூர் மற்றும் சட்டீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி கட்டமைப்பின் இரு வகைகள் எவை கட்டமைப்பின் இரு வகைகள் எவை இந்த கனிமங்கள்னு வரும்பொழுது தங்கத்தை பத்தி நம்ம நீங்கள் படிக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் நான் ஒரு கேள்வியை வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னா அதில் தங்கம் பத்தி இருக்குது ஓகே கர்நாடகாவின் கோலார் ரைச்சூர் மாவட்டத்தின் ஹட்டி வயல் ஆந்திர மாநிலம் அனந்தப்பூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் இந்த மூணு தான் முக்கியமான தங்க சுரங்கங்கள் இந்தியாவில் குறைவான அளவு தான் தங்கம் கிடைக்குது ஓகே ஒரு பாயிண்டே மிஸ் பண்ணுறது இல்லை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்தது கட்டமைப்பின் இரு வகைகள் எவை சமூக கட்டமைப்பு பொருளாதார கட்டமைப்பு பண்ணிக்கணும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சமூக கட்டமைப்பு பொருளாதார கட்டமைப்பு போக்குவரத்து தொலை ஆற்றல் வளங்கள் நீர்ப்பாசனம் பண மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகியவை டேஷ் இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார கட்டமைப்புகள் ஆப்ஷன் பி பொருளாதார கட்டமைப்புகள் சமூக கட்டமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி சுகாதாரம் வீட்டு வசதி பொது வசதிகள் இதெல்லாம் சமூக கட்டமைப்பு இந்தியாவானது முப்பது லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளை கொண்டு உலகின் எத்தனையாவது பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது முப்பது லட்சம் கிலோமீட்டர் ரோடு இருக்குங்க நம்மள்கிட்ட நம்ம தான் முதலாவது இருப்பு பாதையின் நீளத்தின் அடிப்படையில் அறுபதாயிரம் கிலோமீட்டர் இருப்பு பாதை வச்சிருக்கோம் நம்ம இருப்பு பாதையின் நீளத்தின் அடிப்படையில் உலகளவில் இந்தியா வகிக்கும் இடம் எது இருப்பு பாதை நீளத்தின் அடிப்படையில் இந்தியா வகிக்கும் இடம் நான்காம் இடம் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இருப்பு பாதையின் அந்த மொத்த நீளத்தின் அடிப்படையில் நம்ம தான் முதலிடம் ஆசியாவை பொறுத்தவரை நம்ம முதலிடம் உலகளவில் நான்காம் இடம் இந்தியாவின் மொத்த இருப்பு பாதை நீளமான அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரில் எத்தனை கிலோமீட்டர்கள் மின்மயம் ஆக்கப்பட்டுள்ளன அறுபத்தி மூணாயிரத்துல பதிமூணாயிரம் கிலோமீட்டர்கள் மின்மயம் ஆக்கப்பட்டுவிட்டன இந்தியாவில் நடைபெறும் கடல்வழி வாணிபத்தில் இந்தியாவில் கடல் வழி வாணிபம் நிறைய இடத்துல நடக்குது இல்லையா எத்தனை சதவீதம் கொல்கத்தா மும்பை சென்னை வைசாக் கோவா ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது எத்தனை சதவீதம் கல்கத்தா மும்பை சென்னை விசாகப்பட்டினம் கோவா ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது நம்பர் ஒன் இந்தியாவில் உள்நாட்டு விமான சேவையை மேற்கொள்வது இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகும் இது சரியா தவறா நம்பர் டூ பன்னாட்டு விமான போக்குவரத்தை ஏர் இந்தியன் நிறுவனம் வழங்கி வருகிறது இது சரியா தவறா ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆகவே இரண்டும் என்பது சரியான விடை இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது இது மிக முக்கியமான கேள்வி இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருவில் தொடங்கியது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைக்கப்பட்டது எப்போது ஒன்றாக இணைக்கப்பட்டது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழு துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட உருவாக்கப்பட்டது தான் தேசிய துறைமுக வாரியம் கேள்வி என்ன தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அதான் கேள்வி தேசிய வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மின் உற்பத்திக்கு பயன்படுத்தும் மூல வளங்கள் அடிப்படையில் அவை எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூல வளங்களின் அடிப்படையில் அவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளம் இன்னொன்று புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூலம் புதுப்பிக்கக்கூடிய மின் ஆற்றல் மூலம் புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலம் அடுத்த கேள்வி தவறான கூற்று நம்பர் ஒன் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு ஆகியவை மின் ஆற்றல் மூலங்கள் அல்ல இது சரியா தவறா தப்பு இதெல்லாம் மின் ஆற்றல் மூலங்கள் தான் மின்னை அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மின் ஆற்றல் மூலங்கள் தான் இவையெல்லாம் சூரிய சக்தி காற்று சக்தி அலைகள் சக்தி புவி வெப்ப சக்தி உயிர் எரிவாயு சக்தி ஆகியவை புதுப்பிக்கக்கூடிய மின் ஆற்றல் மூலங்கள் ஆகும் இது சரியா தவறா இது மிகச்சரி கேள்வி என்ன தவறான கூற்று எது தவறான கூற்று ஒன்று மட்டும் இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க போற இறுதியான கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூற்று கேள்வியா இருக்கு சில நேரங்களில் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைக்க அழைப்பது உண்டு இது சரியா தவறா மிகச்சரிங்க புதுப்பிக்க கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றங்கள் ஆற்றல்கள் என்று அழைப்பார்கள் இதே தனி கேள்வியாக கேட்பாங்க காரணம் இந்த வளங்களை கொண்டு முன் காலங்களில் மின் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது அது வழக்கத்தில் இல்லை இது சரியா தவறானா இதுவும் மிகச்சரி ஆகவே கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பது இந்த கேள்விக்கான விடை நண்பர்களே இது வரைக்கும் நம்ம இந்த லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் பாடம் ஏழில் சாப்டர் ஏழு புள்ளி ஆறு வரைக்கும் முடிச்சிருக்கோம் சார் வீடியோக்கள் ரொம்ப லென்த்தியாக இருக்கேன் சார் ஆமாம் எல்லா பாயிண்ட்டையும் கண்டிப்பாக கவர் பண்ணணும் லெவன்த்து டுவெல்த்து புக்கிலேருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு கேள்விகள் கேட்கப்படுதுன்னா பன்னெண்டு கேள்வி லெவன்த்து டுவல்த்து புக்கிலேருந்தால் கேட்பாங்க எந்த பாயிண்ட்டை வேணால் எடுத்து போட்டு ரொம்ப சிம்பிளாகவும் கேட்கலாம் கஷ்டமாகவும் கேட்கலாம் அப்போ எந்த பாயிண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதுதான் நம்மளோட நோக்கம் அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது ஸோ சாப்டர் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இன்னொரு பத்து பக்கம் இருக்குது மீதமுள்ள சாப்டர்கள் ஏழு புள்ளி ஏழு முதல் ஏழு புள்ளி ஒன்பது வரை அடுத்த பாகத்தில் நம்ம முடிச்சிடலாம் ப்ராபப்ளி டெய்லி குரூப் டூக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்போ தான் ஒரு ஒரு மாதத்தில் எக்கனாமிக்ஸையும் ஜியாகிரஃபியும் நம்ம முடிச்சிடலாம் எக்கனாமிக்ஸும் ஜியாகிரஃபியும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சயின்ஸில் என்ன தேவையோ ஏன்னா சயின்ஸ் ஒரு பெரிய கடல் சயின்ஸில் என்ன தேவையோ அதை நம்ம முடிச்சிடலாம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு கொடுத்தா மாதிரி ஆயிடும் ஒரு ஒன் மந்த்தில் சார் அதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் விட்டுக்கிங்களே சார் ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா யூனிட்லையுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில சில டாப்பிக்ஸ் விட்டுருக்கேன் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது வரைக்கும் முடிச்சதையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது ஓகே உங்களால் வீடியோக்களை பார்த்து படிக்க முடியல உங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா என்கிட்டேருந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ஆனால் பிடிஎஃபை வாங்குறத வந்து நான் என்கரேஜ் பண்ணலை இன்ஃபேக்ட் எழுதி படிக்கும் பொழுது அது மனசில் நல்லா பதியும் ஸோ எழுதி படித்திங்கன்னா எந்த கட்டணமும் இல்லை பிடிஎஃப் என்கிட்டேருந்து வாங்கிக்கணும்னா அது கட்டணம் உண்டு பிடிஎஃப் என்னென்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த பாகம் எழுபது புள்ளி ரெண்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் யூனிட் செவன் அதில் சாப்டர்ஸ் ஏழு புள்ளி ஏழு முதல் ஏழு புள்ளி ஒன்பது வரை அதில் கல்விலாம் வருது அந்த கல்விங்கிற டாப்பிக்கு டுவெல்த் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூ சேப்டர் நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ இதில் எடுத்து படிச்சிடுங்க ஸ்டடி மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் லிங்காக கொடுக்குறேன் டவுன் புக் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி அதை பிடியோவது வச்சு ஒரு தடவை புத்தகத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாசிதான் ஆகணும் வாசிச்சுடுங்க ஓகேவா உண்மையாக உழைப்பவர்கள் அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மீண்டும் மற்ற ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்